Hello friends, welcome to Lava Lifestyle. In this video, we will talk about Ragi Adai. Ragi Adai is எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள். இதுக்கு தேவையான பொருள் வந்து ராகி மாவு எடுத்துர்க்கேன். இந்த டம்ளர்ல நான் 4 டம்ளர் போட்டுர்க்கேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கேரட் வந்து நல்லா சீவி இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு போட தண்ணி ஊற்றாத முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உப்பு அங்கங்கே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா அடை நல்லா வராது. இப்போ தவா வச்சுட்டு கையில் கொஞ்சம் தவா சூடாயிடுச்சு, கையில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அப்படியே இது பண்ணி விடுங்க. நல்லா தட்டி விடுங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, தப்பமாகவும் இருக்கக்கூடாது. நம்ம திருப்பி போடும்போது உடைஞ்சி போயிடும், நம்மளுக்கு நல்ல சேஃபாக வராது. அதனால் மீடியமாக பார்த்து நீங்கள் தட்டி விடுங்க. இந்த சேஃபில் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம். 2 செகண்ட் மூடி வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுறேன். 1-2 செகண்ட் வந்து மூடி வச்சுக்கோங்க, நல்லா குக் ஆகட்டும். ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஆர்டர் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.